உலகத் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று ஆண்டு என்னும் சொல் எப்படி வந்தது, எப்பொழுது தோன்றியது, ஏன் அவ்வாறு வழங்கியது என்ற இந்த மூன்று வினாக்களுக்கும் நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன். இவருக்கு எத்தனை ஆண்டு ஆயிற்று, அல்லது ஒரு அரசன் ஆட்சிக்கு வந்து 14வது ஆண்டு 15வது ஆண்டு என்றெல்லாம் குறிக்கிறோம். முதலிலே மக்கள் ஒரு தெருவின் நீளத்தை அளந்தார்கள், வீட்டின் அகலத்தை அளந்தார்கள். இது நீட்டல் அளவையிலே அடங்கி விடுகிறது. ஆனால் காலத்தை அளப்பதற்கு என்ன அளவுகோல் இருக்கிறது அல்லவா? பெரிய வியப்பு. எனவே காலத்தை அளப்பதற்கு மிக பழங்கால மக்கள், ஒரு நாகரிகம் அதிகமாக தோன்றாத காலத்திலே கூட மக்கள் பொழுது விடிவதையும் மறைவதையும் பார்த்திருக்கிறார்கள். எனவே அதற்கு அவர்கள் நாள் என்று பெயரிட்டார்கள். விடியற்கால 6 மணியிலிருந்து மறுபடியும் அடுத்த நாள் காலையில் கதிரவன் முளைக்கும் வரையில் அதை ஒரு நாள் என்று அழைத்தார்கள். பிற்காலத்திலே அது 60 நாடியாக கணக்கிட்டு கொண்டார்கள். 7 நாள் கொண்டதை ஒரு வாரம் என்றும், 4 வாரம் அதாவது 30 நாள் கொண்டதை ஒரு மாதம் என்று சொன்னார்கள். மாதத்தை எப்படி அளந்தார்கள் என்றால், மதி என்றால் நிலவு, முழு நிலவு. மதியம் என்பது ஒரு முழு நிலவுக்கும் மற்றொரு முழு நிலவுக்கும் இடைப்பட்ட காலத்தை அவர்கள் ஒரு மாதம் என்றார்கள். இதுதான் ஆங்கிலத்திலும் மந்த் என்று சொல்கிறார்கள். அது மூன் என்று வந்ததிலிருந்தும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதம் என்ற ஒரு கருத்து தோன்றுவதற்கு முன்பு என்ன இருந்திருக்கும் அதுதான் வினா. அதாவது நான் மக்களின் நாகரிக கால தொடர்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? பொதுவாக பிற மொழிகளெல்லாம் கூட பார்த்தால் ஒரு மாடு கன்றுனும் காலத்தை சம்வத்சரம் என்றார்கள். வத்ச என்றால் கன்று, வத்சர சம்வத்சர என்றால் ஒரு மாடு கருக்குண்டு கன்று என்று அந்த கன்று சற்று வளர்வல்ல ஒரு காலம் ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு ஆண்டு நினைத்தார்கள். ஆனால் அது சரியாக 12 மாதத்தை குறிக்குமா, 365 நாளை குறிக்குமா என்று சரியாக சொல்ல முடியாது. அதற்கடுத்து வருஷம் என்ற சொல்லை கையாண்டார்கள். ஒரு மழைக்காலத்திற்கும் அடுத்து மீண்டும் மழைக்காலம் தோன்றுவதற்கும், அதாவது கார்காலத்திற்கும் அடுத்த கார்காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை வருஷம், ஒரு மழை காலம் முடிந்து அடுத்த மழைக்காலம் என்று சொன்னார்கள். இதுவும் ஒரு ஆண்டுக்குரிய அந்த 365 நாள் என்பதை சரியாக வரையறுக்காது. ஆனால் முதன்முதலிலே மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் தோன்றியது, மலையில் தோன்றியது என்றுதான் பொதுவாக கருதுகிறார்கள். எனவே குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? நீலகிரி மலையில் கூட 12 ஆண்டுக்கு 1 முறை பூக்கின்ற குறிஞ்சி மலரை வைத்துக்கொண்டு இவருக்கு 2 குறிஞ்சி ஆயிற்று என்றால் இது 2 குறிஞ்சி 12, 12, 24 ஆண்டு ஆயிற்று என்று பொருள். எனவே அந்த குறிஞ்சியை ஓராண்டுக்கு கொண்டு வர முடியாது. மலைவாழ் மக்கள் என்ன செய்தார்கள்? மூங்கிலே சற்று பெருவார இனம் என்று ஒரு இனம் உண்டு. அந்த மூங்கில் ஆடி முதிர்ந்த ஆவணி மாதத்தில்தான் முதல் முளைக்கும். அந்த மூங்கில் முளைக்கு ஆண்டல் என்று பெயர். அந்த ஆண்டல் மூங்கில் முளையை கறி சமைத்து கூட வாழைத்தண்டை போல சமைத்து உண்பார்கள் மலைவாழ் மக்கள். எனவே அந்த ஆண்டல் முதல் குருத்து, அந்த குறிப்பிட்ட மூங்கிலினுடைய குருத்து தோன்றுகின்ற காலம் சரியாக உங்களுக்கு 365 நாள் ஒரு ஆண்டுக்கு சரியாக இருக்கும். எனவே மூங்கில் குறித்து தோன்றினால் ஒரு ஆண்டாயிற்று ஒரு ஆண்டல் ஆயிற்று என்பார்கள். இந்த ஆண்டல் என்ற சொல் மலையாள மொழியில் கூட இருக்கிறது. எனவே இந்த ஆண்டல் என்ற சொல் மூங்கில் குருத்தை குறித்த சொல் சரியாக 12 மாதத்துக்கு 1 முறை வருவதனாலே இதற்கு ஆண்டு என்ற பெயரை பெயரிட்டார்கள். எனவே இந்த காலம் மக்கள் மலை நிலத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு திருத்தமான மொழி வடிவம் மிக நன்றாக வளர்வதற்கு முன், முழுமையான நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே தமிழர்கள் ஆண்டு என்னும் சொல்லை கையாண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்ச்சொல்லினுடைய காலத்தை வரையறுப்பது என்பது எந்த காலகட்டத்தில் அந்த சொல் தோன்றியது. எனவே மக்கள் முதல் மலையிலேயே வாழ்ந்த மக்களே வழங்கிய சொல்லையே ஏனைய மருதநில மக்கள், உள்ளை நில மக்கள் எல்லோரும் கையாண்டிருக்கிறார்கள். எனவே கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த காலத்தை பற்றி யார் இப்படி வரையறை செய்தாலும்
இந்த குறிஞ்சி முல்லை மருதம் என்பதிலே மலைநில மக்கள் வழங்கிய சொல்லே ஆண்டல் என்னும் சொல்லே ஆண்டு என மருவியது என்றும் அதையே நாம் இன்றளவும் வழங்கி வருகிறோம். இந்த சொல் யாண்டு என்றும் வழங்கும். சோழகால கல்வெட்டுகளிலும் பிற கல்வெட்டுகளிலும் அரசனுடைய ஆண்டை நல்யாண்டு 20வது என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே இந்த ஆண்டு என்ற சொல் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் தோன்றிய காலத்திலும் ஒரு தமிழ்ச்சங்கமும் அதாவது கழகமும் முதல் தமிழ் தலை தமிழ்கழகம் தலைக்கழகம் இடைக்கழகம் கடைக்கழகம் எனவே சங்கம் என்ற சொல்லை விட கழகம் என்ற சொல்லத்தால் மக்கள் ஆண்டார்கள். அந்த மூன்று கழகங்களும் மூன்று தமிழ்கழகங்களும் தொடர்ந்து இயங்கிய காலங்களை ஆண்டளவில் தான் சொல்லுகிறார்கள். எனவே மூன்று தமிழ்கழகத்திலே முதல் தமிழ்கழகம் 10527 ஆண்டிலே காய்ச்சினவழுதி என்னும் பாண்டியனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று இறையனார் கலவையிலிருந்து நாம் அறிகிறோம். அடியாருக்கு நல்லாரும் இதை இங்கே குறித்து காட்டியிருக்கிறார். ஆதலினாலே ஒரு 10000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு தெளிவாக ஆண்டு என்னும் சொல் தமிழில் வழக்கத்திற்கு வந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது.